ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை. நாம் எளிமையான ஸ்ராவண ரவிவார விரதம், அதாவது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை விரத முறை பார்க்கலாம். இதனால் அவரவர் வேண்டுதல்கள் எளிமையான முறையிலேயே பூர்த்தியாகும். அதற்கு ஒரு விரத்த கதையும் உள்ளது. அதை கேட்டாலே தாங்கள் இதன் மகிமையை உணர்ந்து கொள்ள முடியும். கேவலம் அதாவது வெறுமனே இதை கேட்டாலேயே மனோ விருப்பங்கள் நிறைவேறுமாம். அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியது இது. இதை கடைபிடித்தால் சொல்லவும் வேண்டுமா இதன் பலனை நம்ம பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது பலமும் பலனும் தரும் என்பார்கள். அப்படி இருக்க ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை என்பது இன்னும் நல்ல அதிர்வுகளை நமக்குள் உண்டு பண்ணக்கூடிய நாள். ஞாயிறு என்றாலே சூரியன். ஆவணி மாதத்தில் சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம வீட்டில் ஆட்சி செய்கிறார். சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு. ஒளி கொடுப்பவர் சூரிய பகவான். நமக்கு ஆத்ம பலத்தையும் தருபவர். ஒளி தரும் பொருட்களில் நான் கதிர் நிறைந்த ஞாயிறு என்கிறார் பகவான் கிருஷ்ணர். கதிர் நிறைந்த ஞாயிறு என்பது 1000 ஒளிக்கதிர்களை உடைய சூரியனை குறிக்கும் என்பதால் கண் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்ல கண் நோய்கள் குணமடையும் மற்றும் ஹிருதயத்திற்கு பலம் அளிக்குமாம். சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் சரும நோய்கள் தீரும், செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். இப்ப நாம ஸ்ராவண ரவிவார விரத கதை பார்க்கலாம். மகாராஷ்டிர தேசத்துல கோதாவரி நதிக்கரை பிரதிஷ்டானபுரம் பைத்தாண்ட ஒரு நகரம். அங்க சுகர்மான் ஒரு பிராமணர் பரம ஏழை. பிக்ஷை எடுத்து அவர் ஜீவனம் நடத்தின்றார். அவருக்கு 2 பெண்கள். சமயம் இந்த சுகர்மா யாச்சகம் எடுக்க போயின்றிருந்தார். அந்த நேரத்துல சில பெண்கள் இந்த ரவிவார விரதம் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு ஒரு இடத்துல கூடி அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தா. அப்போ அந்த பக்கம் இந்த பிராமணர் வர அவர்கள் பூஜை பொருட்கள் மற்றும் பூஜை செய்யறதெல்லாம் மறைக்கிறார். அந்த சுகர்மா சொல்றார், ஏமா நானோ பரம தரித்திரன், ஏதானும் விரதம் பூஜை செஞ்சா என்னுடைய தரித்திரம் வறுமையெல்லாம் நீங்குமான்னு நானும் நினைச்சுட்டு இருக்கேன். நாம மட்டும் பலனை அனுபவிச்சா போறாது, நாம செய்யறதுக்கு பரோபகாரமா அடுத்தவருக்கும் உதவி புரியறதாக இருக்கணும். நீங்க இந்த விரதத்தை எடுத்து சொல்லி அடுத்தவர்களையும் ஊக்குவிச்சு நன்மை பெற செய்யறதுதானே தர்மம். அதற்கு சமமான வேறு தர்மம் இல்லைன்னு சொல்றது தர்மசாஸ்திரம். அதனால இதை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க, நானும் அதை கடைபிடிச்சு பலன் பெறுகிறேன். ஆனா நீங்கள மறைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு இந்த ரவிவார விரதம் அதான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிறு விரதம் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே கடைபிடிக்கலாம் சொல்லப்படுறது. உடனே அந்த பெண்கள் சுகர்மாவை பார்த்து சொல்றா, நீங்க ஏதானும் விளையாட்டுத்தனமா கேட்டா நாங்க என்ன பண்றது, இல்ல பக்தி இல்லாம கேட்டாலோ இல்ல கேட்டுட்டு மறந்து போயிட்டாலோ என்ன செய்ய முடியும், கேட்டுட்டு இதை சரியா செய்யலன்னாலும் பகவானுக்கு திருப்தி அளிக்கலன்னா இது சொன்னவர்களுக்கு தோஷம் உண்டாகும். சிலர் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன்னு தெய்வத் மேல நம்பிக்கை இல்லாம இருப்பா, அது போல இருந்தா என்ன செய்யறது, தெய்வம் இருக்கிறது அஸ்தி வேதம் சத்தியம், தெய்வம் சத்தியம் வேதம் இருக்கிறது அஸ்தி, தர்மம் சத்தியம் அஸ்தி, பரமாத்மா உண்டு, தெய்வம் வேதம் தர்மம் எல்லாமே உண்மை சத்தியம் அஸ்தி என்று சொல்பவரே ஆஸ்திகன். அது இல்லை நாஸ்தி நாஸ்தின்னு சொல்பவர் நாஸ்திகர், அஸ்தி என்று நம்புபவர் ஆஸ்திகர், இல்லை பொய் என்று சொல்பவர் நாஸ்திகர். உங்களை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க கேட்ட உடனே கொடுக்க முடியாது இல்லையா, அதனாலதான் நாங்க இப்படி மறைத்து வைத்தோம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அவர் சொல்றார், நான் பக்திமான், நான் என்னுடைய சந்தியாவந்தனம் மற்றும் நித்திய அனுஷ்டானங்களா சரிவர செஞ்சுன்னு வரேன், தயவு செய்து எனக்கு இந்த விரதம் எப்படி செய்யறன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி பணிவோட கேட்கிறார். அவர்கள்ல மூத்த பெண்மணி அதற்கு சொல்றா, ஸ்ராவண சுக்லபக்ஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை ஆரம்பிக்கணும். காலையில் மௌனத்துடன் குளித்து நித்திய கர்மானுஷ்டானங்களா செய்யணும். பின் ஒரு பெரிய வெற்றிலை எடுத்துக்கொண்டு சிகப்பு சந்தனத்தினால சூரியனை வட்டமாக தட்டு போல 12 கிரணங்களோட வரைந்து கொள்ள வேண்டும். செம்பருத்தி பூதான் சூரிய பகவானுக்கு பிரியமான புஷ்பம், அதை வைத்து பூஜிக்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்து 12 திருநாமங்கள் சொல்லி அர்க்கியம் கொடுத்து 12 பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணும். பிரதட்சணம் செய்யறதுக்கு இல்லைன்னா அப்படியே நமஸ்காரம் பண்ணலாம். நைவேத்தியம் தேங்காயும் வெல்லமும் சேர்த்து பூரணமாக செய்யலாம், இல்லைன்னா வெறும் தேங்காயும் வெள்ளச்சக்கரையும் கலந்தே நைவேத்தியம் செய்யலாம்னு சொல்லப்படுது. ரொம்ப எளிமையானது, எதுவுமே செய்யல என்னால முடியல என்னாலும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி நமஸ்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சுமங்கலிப்பன் இதை எல்லாத்தையுமே சொல்றா, 6 இழை உள்ள சரடு, அதுல 6 முடிச்சு போட்டு அப்புறம் அதை சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி கழுத்துல தூரமாக அணிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வாயன தானம் கொடுக்கணும், 12 பழங்கள் கொடுக்கலாம், விதவிதமாக 12 பழங்கள் இல்ல ஒரே பழமாகவும் இருக்கலாம். அந்த 12 பழங்களை தட்சிணையோட ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்க வேண்டும். இதை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதில்ல. மிக மிக ரகசியமானது, பவித்திரமானது, பலன் தரக்கூடியது. இதை செய்யறதுனால செல்வம் இல்லாமல் இருப்பவர்கள் சிறந்த செல்வந்தராக ஆவார்கள். புத்திரன் இல்லாதவர் அவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். சரும நோய்கள் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், கண் நோய் விலகும், கண் ஒளி பெருகும். யாராவது ஏதாவது ஒரு காரணத்தால் சிறைவாசம் இருந்தால் இல்ல யாராலாவது இல்ல யாருக்காக
எங்காவது அடக்கப்பட்டு கட்டுண்டு இருந்தால் அவர்களுக்கு இந்த சூரிய பூஜையினால சுதந்திரம் விடுதலை கிடைக்குமாம். குஷ்டம் எனும் ரோகம் நீங்கும். இது போல எந்த ரோகமுமே நீங்கும். என்னென்ன மனோ விருப்பமோ அது எல்லாமே நிறைவேறும். ரவின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா சூரிய பகவானுக்கு, அந்த ரவின்ற நாமத்துக்கு எல்லோரையும் காப்பவர், எல்லோரையும் வளர்ப்பவர் அப்படின்ற பொருள். அதனால இது எளிமையான முறை. ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கொண்டு அதுல சூரிய பகவானை வரைந்து 12 திருநாமங்கள் சொல்லி நமஸ்காரம் செய்து 12 பழங்கள் தேங்காய் வெல்லம் நைவேத்தியம். ரொம்ப எளிமையான முறை, ஆனால் பலன் மகத்தானது, அபாரமானது. அவரும் இதை அறிந்து உபதேசம் பெற்றார். சூரிய பகவானுக்குரிய 12 திருநாமங்கள் ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் ககாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் மரீச்சையே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் அர்க்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக. இதி ஸ்ரீ சூரிய துவாதச நாமாவளி சம்பூர்ணம். உடனேயே இந்த ஸ்ராவண ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அது வந்த உடனே இந்த பூஜையையும் செய்தார். அவருக்கு 2 பெண்கள் உண்டுன்னு பார்த்தோம். அப்பா செய்யக்கூடிய இந்த சூரிய பூஜைகள்லாம் அவர்களும் பார்த்ததுனால அவர்களுக்கு அழகு தேஜஸ் எல்லாம் கூடியது. இந்த பூஜா பலனாக அவர்களது வீட்டில் லக்ஷ்மி கட்டாட்சம் வந்து சேர்ந்தது. பல நல்ல நிமித்தங்கள் மூலமாக கணக்கதாரை போல அவர்களது இல்லத்தில் செல்வம் சேர ஆரம்பித்தது. சூரிய பகவானுக்கு ஹிரண்ய பாணி என்றொரு பெயர் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் சூரிய பகவான். திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்ததும் அவரே. அவர் ஆரோக்கியம் கொடுப்பார், செல்வம் கொடுப்பார், வேண்டுவன எல்லாம் கொடுப்பாராம். சுகர்மா குடும்பமும் பரம சந்தோஷத்தோட வாழ்ந்து வந்தார்கள். அவர்களது பெண்களும் சௌந்தரியவதியாக இருந்தார்கள். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் வீட்டுல அவர்களுடைய வீட்டு ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களோட அந்த பக்கம் அந்த தேசத்தோட ராஜா வந்தார். அவர்களுடைய அழகுல மயங்கி இது யாருன்னு சொல்லி கேட்டு அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு தனது பட்ட மகிழ்ச்சிகளாக ஆக்கி கொண்டாராம். அவர்கள் ராணிகளாக ஆனாலும் இந்த விரதத்தை மறக்காமல் அவர்கள் தொடர்ந்து செய்து பிரதி ஸ்ராவண மாத ரவிவாரம் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் இருந்து பலன் பெற்றார்கள். இப்படி இந்த விரத மகிமை சொல்லப்பட்டுள்ளது. இது மகோதயம். மகோதயம்னா நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது எளிமையான விரத முறை மூலமாக. கேவலம் இதை கேட்பதால் மட்டுமே நமது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுமாம். இதை அனுஷ்டானம் செய்தால் சொல்லும் வேண்டுமா என்ன, பலன் அளவில்லாதது. இதை நாம மேல பார்த்தோம். இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய ஆதித்ய ஹிருதயமும் சேர்த்து பார்க்கலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஜயத்து ஜயத்து சூரியம் சப்தலோகைக தீபம் கிரண சமிதா பாப க்லேஷ துக்கஸ்ய நாஷம். அருண கிரண கம்யம் ஆதிம் ஆதித்யமூர்த்திம் சகல புவன வந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி. ஸ்ரீ அகஸ்திய முனி கிருத ஆதித்ய ஹ்ருதயம் ஸ்தோத்ரம் ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயா ஸ்திதம் ராவணம் சாக்ரதோ த்ருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தைவதைஷ்ச சமாகம்ய த்ரஷ்டும்அப்யாகதோரணம் உபாகம்ய ப்ரவீத்ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷிஹ. ராம ராம மகாபாஹோ ஷ்ருணு குஹ்யம் சநாதனம் ஏன சர்வாநரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி. ஆதித்ய ஹ்ருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமணம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வ தேவாத்ம கோகேஷோ தேஜஸ்வீ ரஷ்மி பாவனக ஏஷ தேவா சுரகணான் லோகான் பாதி கபஸ்திபிஹி ஏஷ பிரம்மா ச விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்த பிரஜாபதிஹி மகேந்திரோ தனதஹ்காலோ யமஸ் சோமோ ஹ்யபாம்பதிஹி பிதரோ வசவசாத்யா ஹ்யஷ்வினௌ மருதோ மனுகு வாயுர்வஹ்னிஃ ப்ரஜா ப்ராணே ரிது கர்த்தா ப்ரபாகரஹ ஆதித்ய சவிதா சூரிய ககஹ் பூஷா கபஸ்திமான் சுவர்ண சத்ருஷோ பானு ஸ்வர்ணரேதா திவாகரஹ ஹரிதஷ்ச சஹஸ்ரார்ச்சி சப்த சப்திர் மரீச்சிமான் திமிரோன்மதன சம்பு த்வஷ்டா மார்த்தாண்ட அம்சுமான் ஹிரண்யகர்பிசிரபனோ பாஸ்கரோ ரவிஹி அக்னிகர்போ அதிதே புத்ர சங்கசிசிரநாசனஹ வ்யோமநாதஸ்தமோ பேதி ரிக்யஜுஸ்ஸாமபாரகஹ கணவ்ருஷ்டிரபாமித்ரோ விந்த்யவீதி ப்ளவங்கமஹ.
ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கல சர்வதாபனக கவிர் விஸ்வோ மகா தேஜா ரக்த சர்வபவோத்பவக நக்ஷத்ர கிரஹ தாராணாம் அதிபோ விஸ்வபாவனக தேஜசாமபி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே. நம பூர்வாய கிரயே பச்சிமாயாத்ரயே நமக ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமக ஜயாய ஜய பத்ராய ஹர்யஷ்வாய நமோ நமக நமோ நம சகஸ்ராம்ஷோ ஆதித்யாய நமோ நமக நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமக நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோ நமக ப்ரஹ்மேஷாணாச்சுதேஷாய சூர்யாயாதித்யவர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமக தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம்பதயே நமக தப்தசாமீகராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய கிருணயே லோகசாக்ஷிணே நாஷயத்யேஷ வைபூதம் ததேவ ஸ்ருஜதி ப்ரபுஹ பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹ ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதஹ ஏஷ ஏவாக்னி ஹோத்ரம் ச பலம் சைவாக்னிஹோத்ரிணாம் வேதாஷ்யக்ரதவஷ்சைவ க்ரதூணாம் பலமேவ ச யானி க்ருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவிஃ ப்ரபுஹ ஏனமாபத்ஸு க்ருச்சேஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷஃ கஷ்சித் நாவசீததி ராகவ பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாமசயதாகதம் ஏதத் சுத்வா மகாதேஜா நஷ்டசோகோ அபவத் ததா தாரயாமாஸ சுப்ரீதோ ராகவஃ பிரயதாத்மவான் ஆதித்யம் ப்ரேக்ஷ்ய ஜப்த்வா து பரம் ஹர்ஷம் அவாப்தவான் த்ரிராசம்யசுசிர்பூத்வா தனுராதாய வீரியவான் ராவணம் ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத் சர்வயத்னேன மகதா வதே தஸ்ய த்ருதோபவத் அதரவி அவதத் நிரீக்ஷ்ய ராமம் உதித மனாஃ பரமம் பிரஹ்ருஷ்யமானஹ நிஷிசரபதி சம்ஷயம் விதித்வா சுரகணமத்யகதோ வசஸ்த்வரேதி. இதி ஸ்ரீ அகஸ்த்ய முனி க்ருத ஆதித்ய ஹ்ருதயம் சம்பூர்ணம்.